என்ன நேர்களே உங்க ராசி பலன்லாம் தெரிஞ்சுக்க ரெடி ஆயிட்டீங்களா அப்புறம் ஏ ராசி விட்டு போச்சு ஓ ராசி விட்டு போச்சுன்னு அடுத்ததா ராசி நல்ல ராசியில நம்ம ஜோதிடர் செல்வி அவர்கள் உங்களோட ராசி பலனை சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வாங்க விஜய் டிவியின் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போகின்றோம் இன்றைய நாள் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் நாலாம் நாள் புதன்கிழமை முதலில் பார்ப்பது மேஷராசிக்காரர்கள் அப்பா அம்மா கிட்ட பிரச்சனை ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய கஷ்டம் உங்களுக்கு தான் இன்றைக்கி எதுக்கு ஏன்னு கேட்காதீங்க உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிடுங்க வெளியில் அது சரியில்லை இது சரியில்லை உங்களால் தான் பிரச்சனைன்னா வீட்டில் செமத்தியாக இன்றைக்கி வாங்கி கட்டிக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்கும் என்பதை கண்டிப்பாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இரத்த பந்த உறவுகளுடன் சாதாரண வாக்குவாதம் மற்றவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி உங்களை கொண்டு வந்து வச்சிடும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கி இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் என்பதை இன்றைய நாள் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் என்று ரிஷப ராசிக்காரர்கள் என்னவோ தெரியாத ஒரு புது தைரியம் இருக்கும் இன்றைக்கி ஏதோ நமக்கு நல்லது நடக்கும்னு நம்பிக்கை வரும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு வெள்ளை கிளம்பிடுவோம் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எந்த நல்லதுன்னு நடக்காது ஏன்னா நல்ல அமைப்பு காணப்படும் தைரியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் போய் பேசுங்கள் அதில் பெரிய சக்ஸஸ் ஏற்படக்கூடிய நாள் இன்றைக்கி குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய ரொம்ப நாள் கனவை ஒன்று நிறைவேற்றுறதுக்கு ரிஷபரச ராசிக்காரர்கள் முயற்சி பண்ணால் கிடைக்கும் வண்டி வாகனம் ஏதாவது வாங்குகிறோமோ இல்லையோ போய் கடை ஷோரூம்லேயாவது உங்களுக்கு பிடிச்ச வண்டி வாகனத்தை பார்த்துட்டு வாங்க விரைவில் அந்த வண்டி வாகனம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சும்மா டமாஷா கூட கிண்டல் பண்ணால் நம்மளை தேடி வந்து பிரச்சனை வரும் அப்புறமா செல்வி ஏன் சொன்னேன்னு அப்போ புரியும் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் தேன் தடுவி வார்த்தை இன்று மிக மிக முக்கியம் மற்றபடி அனைத்து விஷயம் உங்களுக்கு சாதகம் குறிப்பாக பயணங்கள் அனுகூலத்தை தரும் பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய நாள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பம் என் குடும்பம் கூட அங்கே கூட கோபப்படக்கூடாது ஏன் ஆஃபீஸ் தானேன்னு அங்கே கூட கோபப்படக்கூடாது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உங்களை வெளுவெழுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது மிதனத்துக்கு இன்றைக்கி முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடகத்தில் தான் சந்திரன் நிற்கிது அப்போ கடகராசி நாள் இன்றைக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வண்டியில் வித்தை காட்டினீங்கன்னா உங்கள் வித்தையை ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்க வேண்டியது வரும் இன்றைக்கி போனோமா வந்தோமான்னு இருக்கிறது ரொம்ப முக்கியம் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம்லாம் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் எங்கே பிரச்சனை வரும்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும் பயணங்களில் பிரச்சனை வரும் வாகனங்களில் பிரச்சனை வரும் பெட்ரோல் இருக்குதா எல்லாம் செக் பண்ணிவிட்டு போங்க இல்லைனா நடுத்தரில் நிறுத்தி தான் போகணும் ஏதோ நான் அர்ஜெண்ட்டில் வந்துட்டேன்லாம் பேச முடியாது ஸோ இன்றைக்கி நாள் வாகனத்தில் கவனம் துணை அல்லது துணைவியார் இடத்தில் கவனம் காதலில் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக விரையும் காட்டுது க்ரெடிட் கார்டெலாம் வீட்டிலே வச்சுட்டு போயிடுங்க ஏன்னா விரைய நாள் இன்றைக்கி ஏதாவது யாராவது ஒருத்தர் ஆட்டையை போட்டு உங்கள் கார்டை தேய்ச்சிருவாங்க அப்புறம் லோ லோ லோனு புலம்ப வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதோட எக்ஸ்ட்ரா ஒரு நூறுரூபா கையில் வச்சுக்கின்னு போங்க வழி உறவுகளோடு சண்டையே வச்சுக்காதீங்க மன அழுத்தம் ஏற்படும் எதையோ ஒன்று யோசிச்சுக்கினே குழப்பின்னு இருப்பீங்க இன்றைக்கி அதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லா இருந்தாலும் குடும்பத்தையே நினச்சிக்கின்னு அது ஒரு யோசனையே இருப்பீங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் உங்களை மீறி என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக லாபம் காணப்படும் ஏதோ ஒரு பணம் வரும் அதுக்காக திருடாலாம் போக மாட்டீங்க உங்கள் பணம் உங்களுக்கு வரும் ரொம்ப நாளாக எவனாவது வாங்கியிருப்பான் திடீர்னு வந்து கொடுத்துட்டு போவான் அடுத்தது பெண்களுக்கு ரொம்ப நாளாக ஏதோ ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்க உங்கள் வீட்டுக்காரோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸோ வாவான்னு சொல்லி நீங்கள் கடைக்கு போயிட்டு அந்த பொருளை வாங்கி கொடுப்பாங்க அதே சமயம் மேலதிகாரிகள் ரெடியாக உட்காந்துருப்பாங்க எப்படா நீங்கள் மாட்டுவீங்கன்னு ஸோ உத்தியோகத்தில் சின்ன பசங்கள் படிக்கிற பசங்கள் ரொம்ப நாள் கட்டடிச்சிருப்பீங்க இன்றைக்கி அந்த சப்ஜெக்ட் வாதியார்கிட்ட மாட்டிப்பீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க காலேஜ் லீவுன்னா எனக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு வாதியார்கிட்ட மாட்டிக்கக்கூடிய நேரம் சிறிய பசங்களுக்கு பெரியவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நானே சுற்றியும் கிடக்கிறேன் சார் எல்லா பேப்பரும் போட்டுன்னு கிடக்கிறேன் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் போட்டுன்னு இருக்கேன் பதிலே வரல நீங்கள் சொல்கிறது புரியுது ஆனால் இன்றைக்கி யாருக்கோ கெட்ட நேரம் உங்களை கூப்பிட்டுருவான் அதனால் உங்களுக்கு வேலை கிடச்சிரும் தொழில் கிடச்சிரும் வியாபாரத்தில் நல்ல நேரம் இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லது நடக்கும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் திடீர் பயணம் ஏற்படும் அதெல்லாம் யோச்சியாக இருக்க மாட்டீங்க ஸோ சூட்கேஸில் ரெடியாக வச்சுக்கிங்க இன்றைக்கி நல்லது நடக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அப்பா அம்மாவோட ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கி உறவினரோட ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லோரும் ரெடியாக இருப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு மாட்டியிருப்பீங்க ரொம்ப தைரியமாக திமுறாலாம் பேசுனீங்கன்னா எவிடன்ஸோடு வீடியோ ஓட விட்டு பொலந்துருவாங்க எல்லாத்துலேயும் சரண்டர் ஆகக்கூடிய நாள் இன்றைக்கி விருட்சகம் தொழில் உத்தியோகம் வியாபாரம்லாம் கவலையே பட வேணாம் அற்புதமாக இருக்கும் உறவில் மட்டும் மாட்டிக்கின்னு கஷ்டப்படுறது பெரிய அளவுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் புது உறவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும் சுபகாரியத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் விற்சகத்துக்கு முன்னோக்கி செல்லக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு நார்மலாக இருந்தால் ஒரு மாதிரி இருப்பீங்க இன்றைக்கி சந்திராசிரமம் வேறு உங்களுக்கு சொல்லவே வேணாம் உங்களுக்கு ஸோ நீங்கள் தான் பதிங்க இன்னும் வீடாக இருக்கட்டும் வெளி இடமாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுறது உங்களுக்கு நல்லது வெளி இடத்துல சிறிய வாக்குவாதம் கூட பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த வண்டியில் ஓடி ரஜினி ஸ்டைலெலாம் ஏறினிங்கன்னா நான் சொல்ல வேணாம் அதுக்கப்புறம் அந்த ஸ்டைல் எப்படி இருக்கும்னு ஸோ ஒரு பஸ்ஸு போயிட்டால் கூட இன்னொரு பஸ்ஸு வரட்டும் இல்லைன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி செலவானாலும் அப்படி பொறுமையாக போகிறதுக்கு பாருங்கள் தொழில் சார்ந்த இடத்துல கண்டிப்பாக உங்களை யாராவது ஒருத்தர் தூண்டுவாங்க நமக்கு நேரம் சரியில்லை சாமின்னு என் பேரை திட்டிட்டு போயிடுங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் நல்லா இருந்தாலும் குடும்பத்தில் செம்ம ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் துணை அல்லது துணைவியாருடன் சின்ன வாக்குவாதம் கூட இது வாழ்க்கையில் செஞ்சோமானு செவுத்தில் முட்டிக்கிற அளவுக்கு ஆகிடும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மகரத்துக்கு இன்றைக்கி அதே போல் லவ்வர் வந்து ஃபோன் பண்ணால் பிஸியாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி நான் அப்புறமா ரெண்டு அவர் பொறுத்து பேசுகிறேன் மூணு ஹவர் பேசுகிறேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிக்கோ ஃபோனை கட் பண்ண மவனை நீ செத்த அந்த அளவுக்கு ஆகிடும் இன்றைக்கி மகரத்துக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்திலும் காதலிலும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசிக்காரங்க திடீர் பணம் வரும் பெரிய சந்தோஷம் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் பழைய யாரோடைய சண்டை போட்டிருந்த அமைப்பெல்லாம் சமாதானம் ஏற்படும் ஜென்ம சனி இருக்கிறதுனால இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் துணை அல்லது துணைவியார் சூரியன் உச்சமாக இருக்கிறனால அவங்க தேக ஆரோக்கியத்தை ரெகுலராக கவனமாக இருக்கணும் டெய்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனம் இந்த கொடுக்கல் வாங்கல் இந்த பணம் கட்டணும் க்ரெடிட் கார்டு கட்டணும் அது யாருடைய அக்கௌண்ட்லேருந்து கட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் சாதாரண சண்டை பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் வேண்டவே வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் படக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஏழ்ற ஆரம்பிச்சிடும் அதனால் அவங்க ஏதாவது ரெட்ஹேண்டாக தப்பு பண்ணியிருந்தாலும் அதை பொறுமையாக கையாள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த இடத்துல நீண்ட நாளாக உங்களை கருவிகள் இருந்த ஒருத்தர் எல்லாருக்கிட்டையும் ஏதாவது உங்களை பற்றி பேசுவார் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்க ஆனால் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அது சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் உத்தியோக நிமித்தம் அற்புதமான அமைப்பு கல்யாணமே ஆகலை எனக்கு குழந்தையே இல்லைன்னா அவங்கள பற்றி இங்கே நான் பேசலை நான் பேசுகிறது குழந்த இருக்கிறவங்க உஷாராக இருக்கிறது முக்கியம் ராசி பலன்லாம் பார்த்தாச்சு ஆனா பல நாளா உங்களுக்கு இருந்த சந்தேகம்லாம் தீர வேணாமா அதை தீக்கிறதுக்காக தான் நம்ம சார் மறுபடியும் வெயிட் பண்றாரு அதையும் கேட்டுருங்க முதல் வணக்க நிகழ்ச்சியில் நிறைய பேருக்கு ஜோதிடத்தில் ஒரு சந்தேகம் இருக்கு காதலித்தவர்களுக்கு பிறகு ஜாதகம் பார்த்தால் அது சரியாக வருவதில்லை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க லவ் பண்ணால் நீ உன்னை அந்த பொண்ணை நம்பணும் இல்லைன்னா அந்த பொண்ணு உன்ன நம்பணும் ஜாதகத்தை நம்பினாவே அது ஃப்ராடு இல்லை நீ லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஜாதகம் கரெக்டாக இருக்கணுன்னா பொண்ணும் நீயும் ஃபஸ்ட்டு உனக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய் எங்கள் ரெண்டு பேருக்கும் சரியாக இருக்குதான்னு பார்த்து அப்போ அந்த ஜோசியர் சரியாக இருக்குதுன்னா ப்ரொசீட் பண்ணு இல்லைன்னா அங்கேருந்து ஏற கட்டிட்டு லவ்வும் பண்ணி உனக்கு ஜாதகம் செட் ஆகணுன்னா நடக்காது ஏன் நடக்காதுன்னா லவ் பண்ணுறதுக்கு ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் தான் லவ் வரும் சளி பிடிச்சா தான் தலைவலி வரும் புரியுதா உனக்கு ஜாதகத்தில் தோசை இருந்தால் தான் லவ்வே வரும் அப்புறமா ஜாதகத்தில் தோசை இருந்து அது எப்படி வந்து நீ லவ் பண்ணிட்ட பிறகு உங்கள் அப்பா அம்மா எடுத்துன்னு போய் ஏதாவது ஜோசியர்கிட்ட காட்டினா பொருத்தம் வரும் வரவே வராது ஸோ லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜோசியரை பாரு லவ் பண்ணிட்டா ஒன்று உன்ன நம்பு இல்லைன்னா அந்த பொண்ணை நம்பு